இன்னைய தேதியிலிருந்து, அதாவது இன்னைக்கு இந்த எபிசோட்ல இருந்து, சூப்பர் ஸ்டார்ஸ்ல பல மாற்றங்கள் நாங்க செஞ்சிருக்கோம். அந்த மாற்றங்கள் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த எபிசோடுக்குள்ள போகணும். இந்த எபிசோடுக்குள்ள போகணும்னா நம்ம ஜட்ஜ் சிம்ரன் கூப்பிடணும். லெட்ஸ் வெல்கம் ஆர் ஜட்ஜ் சிம்ரன். ஹாய் சிம்ரன், வெல்கம் பேக் டு சூப்பர் ஸ்டார்ஸ். சிம்ரன், உங்களுக்காக ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் கேள்வி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். கேள்வி என்னன்னா, ஒரிஜினலா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சந்திரமுகி படத்துல நீங்க நடிக்க வேண்டியதா இருந்தது, பட் சில காரணங்களால நீங்க பண்ண முடியல. படம் பார்த்ததுக்கு அப்புறம் மிஸ் பண்ணிட்டோமேன்னு உங்களுக்கு தோணுச்சா? எனக்கு வந்து சந்திரமுகி, just one second, just will you please just unroll the camera? இந்த கேள்வி எல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம். ப்ளீஸ், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சால்வ் an issue with you. Just small issue. Okay. கொஞ்சம் கட் பண்ணுங்க ப்ளீஸ். என்ன விஷயம்? ப்ரொடியூசர் கிட்ட என்ன பேசுனீங்க? நான் எதுவும் பேசலீங்க. இல்லை, நீங்கள் எதுவும் தப்பாக சிம்ரன் ஜட்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் பேசியிருக்கீங்களா? நானா? நான் அந்த மாதிரி எதுவும் பேசலையே. ஏ பாஸ், நான் கட் பண்ண சொல்லியிருக்கேன்ல, ப்ளீஸ் ப்ளீஸ் ஜஸ்ட் டேக் இட் அவே. நான் அந்த மாதிரி சொல்லியே. நீங்கள் ஐயோ சீரியஸ் லூஸ் டாக் எல்லாம் விடாதீங்க விஜய், ப்ளீஸ். சிம்ரன், நான் அந்த மாதிரி எதுவும் பேசலைங்க. நீங்கள் இந்த பாருங்க, உங்களை யாரும் சந்தேகப்படலை. இங்கே என்ன சொல்ல வரீங்க? நான் அந்த மாதிரி எதுவும் சொல்லியே பாஸ். ராம், can you just cut it? No, why are they rolling it? Yeah? We just trying to sort out an issue, you know. The paragam. No, you please come here. இல்ல, நான் வந்து producer கிட்ட தப்பா judge பண்றேன் அப்படி நான் பேசிருக்காங்க. நான் பேசலங்க. ராம், do you think I'm doing a wrong judgment here? No, there's nothing wrong in what I said. அவங்க கூப்பிட்டு கேட்டாங்க. இல்ல, நான் வந்து shopping போனா கூட just I'm calling them there, and if I see any beautiful face, I'm just asking them to select. அந்த அளவுக்கு ஷோக்கு வந்து help பண்றேன். இப்போ Listen, Mr. Simran, நான் வந்து அந்த மாதிரி எது இல்ல. ராம், ப்ளீஸ் இத பாருங்க, நான் வந்து அந்த மாதிரி எதுவும் சொல்லல. ஓகே, அது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கங்க. ப்ராப்ளம் வந்து நான் அவங்க ஜட்மெண்ட செலக்ட், ஐ மீன் சந்தேகப்படுறதா இவங்க ஃபீல் பண்றாங்க. நீங்க யார சந்தேகப்படுறதுக்கு? Who are you? I'm the anchor of the show. Ha, then I'm the judge. So you're judging my judgment. I am not judging your judgment. No, you told the producer that whatever I'm judging, that boy was not nice. Did you say or no? Listen, enna vanda oru paavaiyalara ketanga. Boss, I think there is a problem here, boss. Try to understand. Why do you roll this? She said it was an issue that has to be discussed. Listen, ma'am. Let's sort this out right now. Ipa paarenga. Avangala koopta enna ketanga. Producer koopta ketanga. Why am I shouting and talking? Producer koopta ketanga. Okay, fine. You don't want to listen? You can listen. Ask him that, you know, to do his job. I'm doing my job, ma'am. Ask him to do his job. I'm doing my job. All of us here are doing our own jobs. Don't shout like this. I'm not shouting. I'm just trying to say I'm doing my job. Well, if she can walk out, you're not going to walk out, man. Please, Ram, will you please stop it? No, just regular, please. Just no, I can't do this show, yaar, like this. Who is he to? Yeh, Vijay, yeh no de judgment pandu, vandu judge pandu ranga. Sari, aunga judgment kudukuto. He should give his judgment. But, yeh no de judgment vandu, yeh tappana judgment apadhi inna solir kaange, producer kitta. Na, yevno vandu, I'm just, you know how much I'm trying to give ideas, how much I'm trying to help the show. This is not the way. Thank you.
ஏதோ சின்ன மிஸ்டேக் இல்ல நான் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்ல சின்ன மிஸ்டேக் அதான் சொன்னாங்க யாரு என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்காம அவங்களுக்கு கோவப்படுறது வந்து சரி அவங்களுக்கு பிரச்சனை இருந்தது இல்லையா என்ன தனியா கூப்பிட்டு கேட்டுக்கலாம் விஜய் இந்த மாதிரி சொன்னீங்களா எனக்கு வர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு காலையிலிருந்தே பல்வேறு காரணங்களால் படப்பிடிப்பு காலதாமதமாக தொடங்கிய நிலையில் சிம்ரனும் விஜய் ஆதிராஜும் தங்கள் கேரவேனிலேயே வெகுநேரம் காத்திருந்தனர். இருவருக்கும் இடையே இருந்த கருத்து வேறுபாடு படப்பிடிப்பு தளத்தில் திடீரென்று வெளிப்பட்டது. பின்னர் தயாரிப்பாளர் தரப்பில் சிம்ரன் விஜய் ஆதிராஜ் இருவருக்கும் இடையே சமரசம் செய்யப்பட்டு தடைப்பட்ட படப்பிடிப்பு மீண்டும் தொடங்கியது.